இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம பிரெட்டை வச்சு ஒரு மூணு ஈவினிங் ஸ்நாக் பார்க்க போகிறோம். இதற்கு ரெண்டு வேக வைத்த உருளைக்கிழங்கு, ஒரு கப்பு கடலை மாவு, ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி, உப்பு, ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஜீரகப்பொடி போடுற அந்த ஸ்பூன் அளவுலே பாதி மஞ்சப்பொடி, ஜீரகப்பொடி சேர்த்துக்கோங்க, செரிமானத்துக்கு உதவும். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய், கடலெண்ணெயில் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் தைரியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு காமிச்ச பொடி வகையில் பாதி அதில் சேர்த்துக்கோங்க. அதாவது அரை ஸ்பூன் ஜீரகம், உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு சிட்டிக்காய் மஞ்சப்பொடி நல்லா சேர்த்து இப்படி மசிச்சு வச்சுக்கோங்க. பிரெட்டை ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு மசியலை பிரெட் மேலே வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு பிரெட்டை வச்சு அழுத்தி அதை ரெண்டு துண்டாகவும் நீங்கள் கட் பண்ணி எண்ணெயில் போடலாம், இல்லை அப்படியேவும் எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். இப்போ கடலை மாவில் மீதி பாதி இருக்கிற பொடிகளை சேர்த்து தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. சோள மாவு ஒரு ஸ்பூன், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் நல்லாயிருக்கும் பஜ்ஜி. இதை சேர்த்தா கொஞ்சம் முறுமுறுப்பாக இருக்கும். இப்போ இந்த பதத்துக்கு தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்த பிரெட்டை இந்த மாவில் நல்லா முக்கி எடுத்து பொரிச்சு எடுத்தால் பஜ்ஜி தயார். இது உருளைக்கிழங்குலாம் வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணி பொரிக்கிறதால பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக டெய்லி பொரிச்சு கொடுத்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி போதும். எண்ணெய் ஐட்டமும் கம்மி பண்ணுறது ரொம்ப நல்லது எல்லாருக்கும். இரண்டாவது வகையான ஸ்நாக் பார்க்கலாம். இது ஒரு ஸ்வீட்டு. வீட்டுக்கு கெஸ்ட் யாருனா வந்துட்டாங்க, பிரியாணி எதுனா செய்கிறீங்கன்னா டக்குன்னு இந்த ஸ்வீட்டை செஞ்சு அதை ஓரமாக இலையில் அரைக்கலாம். இதற்கு ஒரு மூணு பிரெட் எடுத்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அப்புறம் முந்திரி திராட்சை இது வறுத்து போட, இதுக்கு பதில் நீங்கள் பாதாம் எதை வேணால் எடுத்துக்கலாம் அலங்கரிக்க. 50 கிராம் ஸ்வீட்லெஸ் கோவா எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு காய்ச்சின பால், அப்புறம் ரெண்டு ஏலக்காய், சர்க்கரை இதுக்கு தேவைப்படும். சர்க்கரை வந்து மூணு பிரெட்டுக்கு 100 கிராம் சர்க்கரை எடுத்துக்கோங்க. பேன் ஓரளவுக்கு சூடானவுடனே வச்சுருக்க நெய்யை நல்லா பரவலாக ஊற்றிக்கோங்க. பிரெட்டை இந்த மாதிரி 4 துண்டாக போட்டு நெய்யில் நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரங்களை கட் பண்ண வேண்டாம். பிரெட்டை நெய்யில் டாஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதே நெய்யில் நான் இந்த முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த பஜ்ஜிக்கு ஓரங்களை கட் பண்ண இல்லையா, அந்த ஓரங்கள்லாம் எனக்கு இருக்குது, நான் அதை வேஸ்ட் பண்ணல, அதையும் நான் இந்த நெய்யிலேயே போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன். எப்போவுமே இந்த ஓரங்களெல்லாம் பிரெட்டில் கட் பண்ணிங்கன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணலைன்னா கூட நீங்கள் அதை வெயிலில் நல்லா ஒரு 2 நாள் காய வச்சு பொடியாக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் தயாராகிடும். அதை நீங்கள் கோலா உருண்டைலாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃபுட் ஐட்டமை வேஸ்ட் பண்ணாதீங்க. பால் நல்லா கொதித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் துண்டுகள்லாம் சேர்த்து 100 கிராம் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. நான் இந்த ஓரங்கள் பிரெட் ஓரங்கள்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்ததால் நான் ஒரு 150 கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன். நல்லா சர்க்கரை போடும் போதே நல்லா கேரமலைஸ் ஆகி வரும். நல்லா சுற்றி நல்லா அது மெரூன் கலரில் வர வரைக்கும் பட்டி எடுங்க. 2 ஏலக்காயையும் சேர்த்துக்கோங்க. கேரமலைஸ் ஆனோடனே ஸ்வீட்லெஸ் கோவா போட்டு முந்திரி திராட்சையை போட்டு எடுத்துட்டா தயார். இல்லை இன்னும் ப்ரௌனாக வேணுன்றவங்க ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டு நல்லா பரட்டி கொஞ்ச நேரம் வேக விடுங்க. 3வது ஸ்நாக் செய்கிறதுக்கு 3 வேக வச்ச உருளைக்கிழங்கு, 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. மசிச்ச உருளைக்கிழங்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க.
காமிச்ச பொடியில் பாதி பொடி இதில் சேர்த்துட்டு கொத்தமல்லி தலையை சேர்த்து இறக்கிடுங்க. இதற்கு நான் 4 பிரெட் எடுத்திருக்கேன். ஓரங்களை கட் பண்ணி எடுத்துடணும். தண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அகலமாக எடுத்துக்கோங்க. இந்த ஓரங்களை கட் பண்ணி வச்சுருக்க பிரெட்டை அந்த தண்ணியில் நினச்சி எடுத்து ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு மசியலை அது உள்ளே வச்சு நம்ம கரெக்டாக உருட்டையாக பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஓரங்களை கரெக்டாக மூடி உருட்டி எடுத்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் தயார். நம்ம செஞ்சு வச்ச உருண்டைகளை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தீங்கன்னா தயார்.